வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில் பெட்ரோல் விநியோகங்கள் மிக சீரான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே சில பிரதேசங்களில் குளறுபடிகள் இடம்பெறுவதை நாங்கள் செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அநேகமான இடங்களில் இறுதி தகட்டு இலக்கத்தின் அடிப்படையில் கிராம சேவையாளரால் வழங்கப்படக்கூடிய எரிபொருள் அட்டைக்கு வழங்கப்படுகிறது. சில இடங்களில் கிராம சேவையாளரால் வழங்கப்படக்கூடிய எரிபொருள் அட்டையுடன் கூடிய கியூஆர் கோட் முறைக்கு வழங்கப்படுகிறது. இவ்வாறாக பல்வேறு முறைகளில் வழங்கப்பட்டாலும் கூட நாளை யார் யார் எவ்வாறு பெட்ரோலை பெறலாம் அல்லது எரிபொருளை பெற்றுக் கொள்ளலாம் என்பது தொடர்பில் இந்திய நாளில் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 4 லிட்டர் மோட்டார் சைக்கிள்களுக்கு, முச்சக்கர வண்டிக்கு 5 லிட்டர், ஏனைய வாகனங்களுக்கு 20 லிட்டர் இவ்வளவு நாளும் வழங்கப்பட்டது போன்றுதான் இனியும் வழங்கப்பட போகிறது. அதன்படி நாங்கள் முழுமையான வாராந்த அடிப்படையில் எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்று முதலில் பார்ப்போமாக இருந்தால், 0, 1, 2 ஆக இருந்தால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை. கடைசி எண்கள் 3, 4, 5 ஆக இருந்தால் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. கடைசி எண்கள் 6, 7, 8, 9 ஆக இருந்தால் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் எரிபொருளை பெறலாம். ஆகவே 6, 7, 8, 9 இலக்கமுடைய இறுதி இலக்க தகடையுடைய வாகனங்களை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய எரிபொருளை நாளைய நாளாகிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் அறிய தருகின்றோம். அதேபோன்று நாடு மீண்டும் முடக்கப்படும் அபாயத்தில் காணப்படுகிறது. இந்த முறை நாடு முடக்கப்படுவது போராட்டங்களோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அல்ல, கொரோனா காரணமாக முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள கோவிட் அபாயம் அதிகரித்தால் எதிர்காலத்தில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என நிபுணர் வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்திருக்கிறார். COVID-19 தொற்று மீண்டும் ஏற்பட்டால் அது தற்போது பரவி வரும் வேகத்தில் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறு குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுவது குறித்து பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள கோவிட் அபாயம் அதிகரித்தால் எதிர்காலத்தில் மீண்டும் நடமாட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் நிபுணர் வைத்திய சன்னடி சில்வா தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று இந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் 21 பேருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காலிமுகத்திடல் போராட்ட கள செயற்பாட்டாளர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய தனிஸ் அலி உட்பட 21 பேருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஒளிபரப்பு சேவைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதேவேளை துபாய் செல்ல முயன்ற வேளை விமானத்துக்குள் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட தனிஸ் அலி எதிர்வரும் ஆகஸ்ட் 25 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறதே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று தொடர்ந்தும் தலைமை பொறுப்பில் மஹிந்த ராஜபக்சே செயற்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்தும் பொதுஜன பெரமுனவின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்க அனுருத்த தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பொதுஜன பெரமுன கட்சியை வலுப்படுத்தும் செயற்பாடுகளில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தீவிரமாக நகர்வுகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜபக்சக்களை அரசியலிலிருந்து அகற்றுவரேனும் தயாரானால் அது வெறும் கனவாக போகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவை அழிக்க எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் பொதுஜன பிரமணம் வலுவாக இருந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவை வலுப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும், அதற்காக கட்சியின் தேசிய அமைப்பாளரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இந்திக்கு அனுருத்த தெரிவித்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவே இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.